பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கத்திரிக்காய் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அஞ்சு பச்சை மிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மூணு விசில் ஆயிடுச்சு. இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது ஒரு மத்து வச்சு ஒரு கடைஞ்சிருக்கு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடாச்சு. ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ரெண்டு காஞ்சி மிளகாய் பிரிய வச்சுக்காக சேர்த்துக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து அதோட சேர்த்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான கத்திரிக்காய் கடையில் ரெடி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான கத்திரிக்காய் கடையில் ரெடிங்க. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சீ யூ.